ஏன் தலைவரே திருச்சியை ரெண்டாவது தலைநகரா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கிழக்கு மாவட்ட எம்எல்ஏ இனிக்கோ சொல்லியிருக்காராமே. அட நீ வேற சரோஜா, இது நீண்ட காலமா அந்த கோரிக்கை வந்துட்டு தான் இருக்குது. அப்படியா? அந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்திலேயே இதை பத்தி ஒரு கோரிக்கை வந்துச்சான். ஓஹோ, திருச்சியை வந்து ரெண்டாவது தலைநகரா மாத்தணும், அதற்கான வேலைகள் கூட செஞ்சாங்களாம். அதுக்காக எம்ஜிஆருக்காக அங்க ஒரு பங்களா கூட வாங்கினாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு வேற சொல்றாங்க. இப்ப நடக்குதா நடக்காதா அப்படிங்கறத பொறுத்து தான் பாக்கணும். நமஸ்காரம் திருச்சி, வர வர கந்தி மார்க்கெட் ஃபேமஸ் ஆகி போச்சு. சப்பட்டி கேச்சி நாட்டாமா வந்தாச்சு, நீனாச்சு நானாச்சு மாநகராட்சி சென்னை. அதே போல திருச்சியை இரண்டாவது தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றேன். ஏனென்றால் சென்னை பெருநகரம் பெருமளவில் விரிந்து மக்கள் தொகை பெருக்கமும் தொழில் நெருக்கமும் மிகவும் அதிகரித்திருப்பதால் இன்றைக்கு இருக்கின்ற இயற்கை பேரிடர்கள் பெருந்தொற்றுகள் நிறைந்திருக்கிற சூழ்நிலையில சென்னையில் மேலும் விரிவடைவது மக்களினுடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு உகந்ததல்ல. 7 கோடி மக்களை தாங்கி பயந்து கொண்டிருக்கிற சூழலில் துணை நகரம் அவசியமாகிறது. தமிழகத்தின் மத்திய பகுதியான திருச்சி, அதாவது சென்டர் ஆப் தமிழ்நாடு என்ற வகையில விமானம் எந்த சைடு போயிட்டு வந்தாலும் 4 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம் திருச்சிக்கு. விமானம், ரயில், சாலை, போக்குவரத்து, தண்ணி எல்லா வசதிகளும் உள்ள ஒரு நகரம் திருச்சி. எனவே திருச்சியை தமிழ்நாட்டின் 2வது தலைநகராக எதிர்கால விரிவாக்கம் செய்யும் பணிகளை செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றேன். இப்படி பண்ணுறீங்களே அம்மா.